ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवभुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நம சதசஸ்பதையே நம சகீ நாம் புரோகா நாம் சக்குஷே நமோதிவே நம புதே நகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது நாமாவளி வேகிதாத்யா அரிய வேண்டியது ஒன்றும் இல்லாதவள் இந்த நாமல் இருக்க இது அம்பாளுடைய ஸ்வரூப லக்ஷணத்தை சொல்கிறது தடத்த லக்ஷணம் ஸ்வரூப லக்ஷணம் அப்படின்னு இரண்டு விதமான இலக்கணத்தை லக்ஷணத்தை சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒரு உதாரணம் பாருங்கள் இப்போ என்ன வச்சுங்களோ ராஜசேகர் அப்படின்னு ஒரு ஆள் அவருடைய சொரூப லட்சணம் அப்படின்னா என்னென்ன அவர் வந்து வயசு இருக்கும் காவி இருப்பார் அவருடைய ஃபோட்டோ இதான் அவருடைய அட்ரஸ் இதான் அப்படிங்கிறத சொல்கிறது அதே இன்னும் ஒரு வகையிலான லட்சணம் என்ன அப்படின்னா என்னுடைய படிப்பு அவர் இந்த விஷயம் படிக்கிறவர் இந்த விஷயம் தெரிஞ்சுது மூணாவது அவருடைய தொழில் திறமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோக்கு உருவத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவள் படித்தவளா இல்லையா ஒரு மிகப்பெரிய கலைஞன் அப்படின்னு வச்சுங்களேன் யாருக்கு தெரியும் எல்லோரும் ஒன்றா போகிறோன்னு வச்சுக்கோ ஒரு டாக்டரு ஒரு என்ஜினியரு ஒரு ஐஏஎஸ்ஸு ஒரு ஐபிஎஸ் அவாவாலுடைய ஸ்தானத்தில் இல்லாமல் ஒரு யூனிஃபார்மில் இல்லாமல் சாதாரணமாக ரோட்டில் அப்படியே நடந்து போகிறான்னா எல்லாரும் சாமான்யமானவாக தான் யாருக்களுக்கும் அப்போ வந்து ரூப லட்சணத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும் அவாவாலுடைய அடையாளத்தை பார்த்து மனிதர்கள் தெரிந்து கொள்வார்கள் அவ்வளோதான் முடியும் அவாவாளுக்குள்ளே அந்த மறைந்து இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் ஒரு அறிவு கலை உணர்வு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவ வெளிப்படுத்தினா தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா தெரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி இந்த வேத்திய வரிசிதா அப்படிங்கிறது அம்பாளுடைய சுவாவ லட்சணம் அதை நமக்கு எப்படி சொல்கிறோம் பாருங்கள் எப்படின்னா பார்க்குறவாளுடைய நோக்கம் சார்ந்து ஒரு பொருள் மாறுபடும் நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு எலியை பார்த்து பூனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பல்ல பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மகா பாவிங்க அது அது கவினா அப்படியே செத்து போய்டுவோம் அதோடய புடி அவ்வளோது மோசமானதுங்க அப்படின்னு அது பேட்டி கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு பூனைக்குட்டியை பார்த்து அந்த பல் எப்படிப்பட்டது அப்படின்னா எங்கள் அம்மா அவ்வளோது கருணையே வடிவானது அப்படியே வாயால் சின்ன வயசில் கவிட்டு போய் அடுத்த இடத்துல வைக்கும் ஆனால் ஒரு பொண்ணு கூட என் உடம்புல பதியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அறிவுங்கிறது ஒவ்வொருவர் தன்னை சார்ந்து முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை வச்சு தெரிஞ்சுக்கிறார் குள்ளமாக இருக்கிறவன் ஒரு ஒசரமான ஆளை பார்த்து அவர் ரொம்ப ஒசரம்னு சொல்கிறான் ஒசரமாக இருக்கிறவன் தன்னை அடிப்படையாக வச்சு அவர் ரொம்ப குள்ளமாக இருப்பார்ல அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தானே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் நாம் அடுத்த வாழை புரிஞ்சுவோம் அந்த மாதிரி ஆன்மாக்கள் நாம் நமக்கு நம்மலாம் ஆன்மா இந்த ஆன்மாலாம் என்ன அப்படின்னா அறிவு வஸ்து அறிவு வஸ்துனால் எப்படிப்பட்ட அறிவு வஸ்துனால் எல்லாத்த பற்றியும் முழுசாக தெரியாது கடந்த காலம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியாது நூறு வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது தெரியாது இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் நம்மளுடைய மெய்வாய் மூக்கு செவி இது படுற தூரம் வரைக்கும் என்ன அறிவு இருக்கோ அதை வச்சு தான் நம்மளுடைய அறிவு இருக்கும் அப்படி தானே அப்போ நம்மளுடைய அறிவு சிற்றறிவு இதனால் முழுமையான அறிவு கிடையாது முற்றறிவு உன்னை பற்றிய முழுமையான தகவலை சொல்லிவிடவே முடியாது எப்பொழுதுமே நம்மளுடைய அறிவால் அலந்து காரணம் என்ன அப்படின்னா குழந்தையாக இருந்து இவ்வுலகத்தை பாருங்கள் அம்மாவையும் அப்பாவையும் தவிர வேறு எதுவும் தெரியாது அதுக்கு ஐஸ்க்ரீமு தான் தெரியும் ஒரு குழந்தையின் கண்களால் அதே ஒரு எட்டு வயசு பையனாக இருந்து பாருங்கள் இவாளை எனக்கு தெரியும் அவளை தெரியும் அவன் இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்குறான் ஒரு பதினைந்து வயது இளைஞனை பாருங்கள் அவன் இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்குறான் அப்போ நாம் உடல் வளர்கிற பொழுது இந்த உலகத்தின் பார்வை இந்த உலகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியவை அவரவர்களுடைய வளர்ச்சிக்கு போல் வெவ்வேறு விதமாக அறிவாக வெவ்வேறு விதமான உணர்வாக புரிந்து கொள்ளப்படுகிறது தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தா மாதிரி நாம் இந்த உலகப் பொருள்களை பார்க்கலை ரவிவர்மா பார்த்தா மாதிரி ஒரு ஓவியம் ஒரு தூரியே யாரும் நம்ம பார்க்கலை வெறும் பெயிண்ட்டு தான் அதில் என்ன அற்புதம் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை லோகத்தில் பார்க்கவே முடியாது சில பேர்லாம் வந்து அவளை பற்றி சொல்ல முடியாத ஒரு விஷயம் அந்த திறமையெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்போ எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் அவளுக்கும் தெரியாதுன்னு ஒரு பகுதி இருக்குது ஒரு தான் இருக்குது முழுக்க யாராலையுமே தெரிஞ்சிக்க முடியல எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியல அப்போது நம்மெல்லாம் சிற்றறிவு படைத்தவர்கள் அதனாலாம் வேத்திய வரிச்சு தான் இந்த வார்த்தை என்னென்னா அம்பாள் சொல்கிற அம்பாளுக்கு என்னென்னா அறிஞ்சிக்கணும்னு ஒரு விஷயமே அவளுக்கு கிடையாது இனி அவளால் அறிய வேண்டியது என்று ஒரு பொருள் இல்லை எல்லாம் அறிந்தவள் எல்லாவற்றையும் அறிந்தவள் அறிந்தவள் நிறைய பேருக்கு பொய்யறிவு இருக்கும் சாட்சி காரியங்களை வச்சு ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை கூட நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மெய்யறிவு அவளால் அறியப்பட வேண்டிய பொருள் என்று ஒன்று அவளுக்கு எதுவும் இல்லை அம்பாள் ஞானமே சுரூபமானவள் அதனால் வேத்திய வர்ஜிதா அறிய அறித அறிய வேண்டிய பண்பு படிக்கிறது அதனால தான் காளிதாசன் அழகாக சொல்லலாம் வித்தைகள் எல்லாம் அவளை நாடி சென்றன பார்வதி வித்யாபியாசம் பண்ணுறாலாம் அப்படி பண்ணும்போது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாளாம் அவளுடைய வளர்ச்சியை பற்றி பொழுது காலமும் கோலமும் அழகாக அவளை சென்றடைவதனால் எல்லாம் சிறப்பை அடைந்தன காலம் காலம் சிறப்பு அடைந்தது கோலம் அவள் கொண்ட கோலம் சிறப்பை அடைந்தது அம்பாளுதுகளாக அப்பாறுபட்டவை அதனால் முற்றறிவு எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு நடந்தது நடக்க போகிறது நடந்துன்னு இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவா தான் கடவுளாக இருக்க முடியும் ஒரு அறிவு படைத்தவர்கள் கடவுள் என்று சொல்லுவதற்கு உரியவர்கள் அல்ல அப்போ கடவுளுடைய தனிப்பட்ட சிறப்பு மனிதன் சொல்லுவதாக இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும் முற்றறிவை உடையவள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காள் அப்போ அம்பா சுவாமியா இருக்கட்டும் அம்பாளா இருக்கட்டும் தேவதைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமா இருக்கட்டும் எந்த சமயமா இருந்தாலும் அவளுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடிய பண்பு சர்வக் அப்படின்னு பேர் எல்லாவற்றையும் அறியக்கூடியவள் எல்லாமாக இருந்து அறியக்கூடியவள் கழற்றறிவர்னு ஒரு நாயனார் இருந்தார் அவர் குருவி இந்த மாதிரி மரம்லாம் கூட பேசுமா அந்த பேசுகிறத தெரிஞ்சுக்கக்கூடிய பண்பை அவர் பெற்றிருந்தார் சிறப்பறிவாக அந்த மாதிரிலாம் இல்லை அம்பாள் ஞானமே வடிவானவள் கற்றுக்கணும்னு ஒரு பண்பே இல்லை அப்படிப்பட்ட வேத்திய வரிச்சுதா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளியை நாம் சொன்னால் என்ன பலன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அம்பாவை பற்றி சொல்கிறேன் கரெக்டு தான் இந்த நாமாவளியை நான் சொன்னான் அப்படின்னா நன்னா படிப்பு வரும் படிக்கிற குழந்தைகள் இந்த நாமாவளியை சொன்னால் அருமையாக படிப்பு வரும் முதல் மார்க் எடுப்பா குழந்தைகள் குழந்தைகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும் தெரியவா வந்து இந்த நாமாவளையும் சொல் நிறையா மார்க் எடுக்கலாம் நல்லா படிக்கலாம் படிக்கிறது புரியும் நிறையா குழந்தைகள் புரிய மாட்டேங்கிறது அந்த தான் அந்த குழந்தைகள் வேறு திசையை நாடுகிறது அது நம்ம புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் தெய்வத்துக்கு பல வழி இருக்குது டியூஷன் வைக்கிறா சொல்லி கொடுக்குறா அது மாதிரிலாம் சொல்கிறோம் அந்த வழியில் பிரார்த்தனையும் சேர்த்துங்கோ தாங்கிற இந்த நாமாவளியும் சொல்லிக் கொடுங்கோ குழந்தையெல்லாம் நல்லா படிக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரார்த்திப்போம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து